இறக்குமதி செய்யப்படும் நடமாடும் வேலைத்தள ஊர்தியை இரட்டை பயன்பாடு வாகனமாக பதிவு செய்யப்படுவதன் மூலம் ஒரு சில வாகன இறக்குமதியாளர்கள் விசேட நன்மைகளை பெறுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது அது தொடர்பாக அரச கணக்குகள் செயற்குழு சமர்ப்பித்துள்ள பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு இரட்டை பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் நடமாடும் வேலைத்தள வாகனங்களுக்கு சமமான இறக்குமதி வரியை அறவிடுவதற்கும் சமமான ஆயுட்காலத்தின் அடிப்படையில் இறக்குமதிக்கு அனுமதி அளிப்பதற்காகவும் புதிய வகைப்படுத்தல் குறியீட்டை அதாவது எச்எஸ் கோட் அதனை குறியீட்டை அறிமுகப்படுத்துவதற்கான ஒழுங்கு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாம் இலக்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வர்த்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளின் அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக நிதியமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது